Welcome to Good Effort Channel. Good morning, students. In exercise 11.1, question number 5, paakalam. An ant is moving around a few food pieces of different shapes scattered on the floor. For which food piece would the ant have to take a longer round? Abin ketirukanga. So food pieces vandu keela floor la vilandirukku. So ovvoru pieces um ovvoru shape la irukku. So ant ellame vandu andha pieces ku round pannudhu. Andha pieces enna pannudhuna round pannudhu. So ovvoru pieces ayum round பண்ணுது. So இந்த மாதிரி round பண்ணுது அப்படின்னா இங்க. So இந்த pieces சுத்தி வந்து round பண்ணுது. So எந்த பீசஸ்ல பெரிய round பண்ணுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. So round அப்படின்னு சொன்னாலே நம்ம பெரிமீட்டர் இல்லைன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே செமி சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஷேப் இருக்குது, இங்கேயும் ஒரு ஷேப் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இங்கே செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிளை நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பெரிமீட்டர் நம்ம பார்க்கணும். ஸோ ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் பார்க்கணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிளுக்கோட ஃபார்முலா வந்து, ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் சர்க்கிளுக்கு, ஃபுல் சர்க்கிளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், 2πr அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறதுனால டூவை நம்ம சப்ராட் பண்ணோம்னா பையார் கிடைக்கும். ஓகே, இது சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கீழே வந்து இங்கே டயாமீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து பை ஆர். ஓகே, இந்த சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸோட கர்வுக்கு வந்து பை ஆர். பட் இந்த டயாமீட்டரையும் நம்ம ஆட் பண்ணாதான் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த செமி சர்க்கிளோட சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ பை ஆர் பிளஸ் டி, பை ஆர் பிளஸ் டி. ஓகே, ஸோ இங்கே பை வந்து 22/7 இன்டூ ஆர். இங்கே ஆர் வந்து 2.8 இருக்குது டயாமீட்டர், நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை டூ. ஸோ 2.8/2, ஸோ டூவால் கட் பண்ணோன்னா 1.4. ஓகே, அப்போ 1.4 பிளஸ் டி. இங்கே டி வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த டயாமீட்டரும் நம்ம ஆட் பண்ணால் தான் ஃபுல்லாக செமி சர்க்கிள் ஆகும், இல்லைனா வெறும் கர்வ் மட்டும் இருக்கும். ஸோ இங்கே டிஐ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 2.8. ஓகே, ஸோ இங்கே செவன் டேபிளில் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணோன்னா 0.2, 1.4 இருக்குது, 0.2. ஸோ 22 × 0.2, ஸோ 22 × 2 = 44. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர் இருக்குது, ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி எழுதிடலாம். ப்ளஸ் இங்கே டயாமீட்டர் வந்து 2.8, ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணோன்னா 4.4 × 2.8, 7.2 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பார்ட் ஏ ஓடுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ட் பி பார்க்கலாம். இப்போ பார்ட் பியில் வந்து இந்த ஷேப்பில் வந்து ஃபுட் பீசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஷேப்பில் இந்த பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, அதுக்கப்புறமா இந்த செமி சர்க்கிள். ஓகே, ஸோ இங்கே வந்து டயாமீட்டர் இல்லை, இங்கே டயாமீட்டர் இல்லை, அதனால் நம்ம இந்த செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ செமி சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு, நம்ம டி வந்து இல்லை, இங்கே டயாமீட்டர் இல்லை இல்லை, அதனால் பை ஆர் மட்டும்தான். ஸோ பை வந்து இங்கே 22/7, ஆர் வந்து இங்கே 1.4. ஸோ நம்ம செவனால் மல்டிப்ளை பண்ணோன்னா 0.2. ஓகே, ஸோ 22 × 2 = 44. ஓகே, இந்த செமி சர்க்கிளுக்கு நம்ம 4.4 நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே 1.5 இருக்குது அப்படின்னா இங்கேயும் 1.5 இருக்கும். மேலே வந்து 2.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 2.8 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே, மேலே வந்து 2.8 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ 4.4 பிளஸ் இந்த கர்வ் வந்து 4.4 பெரிமீட்டர் பிளஸ் 1.5 பிளஸ் மேலே வந்து 2.8 பிளஸ் இந்த சைடு வந்து 1.5. ஸோ இதை நம்ம மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். ஸோ 4.4, 1.5, 1.5, 2.8. இங்கே 2 வரும், 6, 7, 8, 10. ஸோ 10.2 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இங்கே பார்ட் சி, சி பார்க்கலாம். இப்போ செமி, இங்கே வந்து ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுக்கு, இங்கே வந்து செமி சர்க்கிளோட, செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து ஒரு லென்த் இருக்குது. ஸோ நம்ம செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகே,
So circumference of semicircle is equal to pi r. So pi r vandu 22 by 7 into 1.4. So nama idha cut pannona 0.2. So 4.4. Okay, 4.4 cm. So inge vandu nama perimeter nama kandupidikkanuna total ah ella sides ayum nama add pannidalam. So inge vandu 2 cm irukku. So 2 plus semicircle oda circumference vandu 4.4. So 4.4 plus இந்த சைடில் வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். 2 plus 2 4 4 plus 4 8.4. ஓகே, ஸோ இங்கே இந்த ஷேப்புக்கு 8.4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இது வந்து சியோட பார்ட்டோட சி பார்ட்டோடது, இது பி பார்ட்டோடது, இது ஏ பார்ட்டோடது. ஸோ ஏல வந்து 7.2 சென்டிமீட்டர் இருக்கு, பியில வந்து 10.2 சென்டிமீட்டர், சியில வந்து 8.4 சென்டிமீட்டர். க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த ஸ்பீசஸ் ஆஃப் ஃபுட்டில் வந்து பெரிய சர்க்கிள் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 10.2 சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஸோ பி ஆன்சர் இஸ் பி. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸில் எல்லா ப்ராப்ளமும் முடிச்சாச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.